குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் என்றாலும் குதூகலமும் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் நல் உறவை பராமரிப்பீர்கள் என்றாலும் உங்கள் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் அதன் காரணமாக பிரச்சனைகள் வராமல் காத்து கொள்ள வேண்டும் உங்கள் பொறுப்புகளை நீங்கள் சரிவர மேற்கொள்வீர்கள் உங்கள் செயல்களில் புத்திசாலித்தனம் வெளிப்படுங்க உங்கள் படைப்பாற்றல் வெளிப்படும் மாதமாக இந்த மாதம் இருக்குங்க உங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் தனிப்பட்ட வாழ்வில் மட்டுமின்றி உங்கள் வேலை மற்றும் தொழிலிலும் நீங்கள் பொறுப்புடன் நடந்து கொள்வீர்கள் புதிய மனிதர்களின் நட்பை பெறுவீர்கள் அதன் மூலம் சில ஆதாயங்களை கூட பெறுவீர்கள் உங்கள் ஆரோக்கியம் இந்த மாதம் சிறப்பாக இருக்குங்க மாணவர்களுக்கு இது சிறந்த மாதமாக இருக்கும் மேலும் இப்ப ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வருடத்திற்கு முன்னால் ஏற்பட்ட பலன்கள் அதாவது கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையில் ஐம்பது வருடத்திற்கு முன்னால் ஏற்பட்ட பலன்களை இப்போது பெறப்போகிறீர்கள் இந்த மாதத்திற்கான காதல் மற்றும் குடும்ப உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியை சார்ந்த இளம் வயதினர் காதலுக்கு முக்கியத்துவம் அளித்து அது குறித்து முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள் திருமணமான தம்பதிகளிடையே அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்கும் குடும்பத்தில் குதிரும் அதிகரிக்குங்க குடும்ப உறுப்பினருடனான உறவில் நல்லிணக்கம் காணப்படும் குடும்ப பொறுப்புகளை நீங்கள் பொறுமையுடன் மேற்கொண்டு முடித்து அளிப்பதன் மூலம் உங்கள் நல்லுறவு மேலும் சிறக்குங்க திருமண உறவின் நல்லிணக்கம் காண அங்காரகன் பூஜை அறிவுறுத்தப்படுகிறது நிதிநிலை நீங்கள் நிதிநிலையை கையாளுவீர்கள் என்றாலும் உங்கள் குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் சேமிக்கும் பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் கையில் பணம் சரளமாக புழங்கும் எனவே பணம் குறித்த பதட்டம் எதுவும் இருக்காது வீட்டு உபயோக பொருட்களை வாங்கி குடும்ப உறுப்பினர்களை மகிழ்விப்பீர்கள் உங்கள் நிதிநிலை மேம்பட குரு பூஜை அறிவுறுத்தப்படுகிறது இந்த மாதத்திற்கான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் புதிய பணிகள் உங்களுக்கு வழங்கப்படும் அந்த பணிகளை முடிக்க நீங்கள் மேலதிகளுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க அவர்களின் வழிகாட்டுதல்கள் உங்களை வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்லும் அலுவலக பணி நிமித்தமாக நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டியிருக்கும் அந்த பயணத்தின் மூலம் நீங்கள் ஆதாயம் பெறுவீர்கள் உங்கள் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு அளிப்பார்கள் உங்கள் லட்சியங்களை நிறைவேற்ற அவர்கள் உறுதுணை புரிவார்கள் அதே சமயத்தில் உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களும் இருப்பார்கள் அவர்களும் இருந்து நீங்கள் விலகி இருப்பது நன்மையை தரும் மேலும் இந்த மாதத்திற்கான தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் தொழில் இந்த மாதம் சிறப்பாக இருக்குங்க அதிலும் நீங்கள் கூட்டு தொழில் செய்பவர் என்றால் இந்த மாதம் கூட்டு தொழில் மூலம் சிறந்த மாற்றங்களை காண்பீர்கள் உங்கள் தொழில் சிறப்பாக நடக்கும் உங்கள் தொழிலை புதிய இடத்தில் நடத்துவதன் மூலம் தொழில் விரிவாக்கம் செய்வீர்கள் உங்கள் தைரியம் மற்றும் ஈடுபாடு உங்களுக்கு அங்கீகாரத்தை தரும் நீங்கள் உங்கள் செயலில் நேர்மையுடன் ஈடுபடுவீர்கள் கூட்டு தொழில் மேற்கொள்பவர்கள் கூட்டாளியுடன் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதத்திற்கான தொழில் வல்லுநர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் தொழில் புரியும் இடத்தில் அனைவரின் கவனமும் உங்கள் மீது இருக்குங்க உங்களுக்கு எதிராக சிலர் செயல்பட வாய்ப்பு உள்ளது என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் தொழில் செய்யும் இடத்தின் சூழ்நிலையை கவனத்தில் கொண்டு செயல்படுவது நன்மையை தரும் வேலை மற்றும் தொழிலின் மேன்மைப்பட சுக்கிரன் பூஜை அறிவுறுத்தப்படுகிறது இந்த மாதத்திற்கான ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த மாத உடல்நலக் கோளாறுகள் நீங்கி இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் தலைவலி போன்ற சிறு உபாதைகள் வந்து நீங்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குங்க மன பதட்டத்தை குறைத்து கொள்ளுங்கள் தியானம் உடற்பயிற்சி யோகா போன்றவற்றை செய்வதன் மூலம் நல்ல பலன்களை பெறலாம் உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சனி பூஜை அறிவுறுத்தப்படுகிறது இந்த மாதத்திற்கான மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி மாணவர்கள் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு படிப்பில் கவனம் செலுத்துவதன் மூலம் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள் எனவே இந்த சிறப்பான நேரத்தை மாணவர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு ஆகும் கலை இசை நாடகம் நடனம் போன்ற படைப்பு மற்றும் கலைத்திறன் தொடர்புடைய துறையில் இருப்பவர்கள் இந்த மாதம் சாதனைகளை புரிவார்கள் மாணவர்கள் தைரியத்துடனும் புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவார்கள் தவறு செய்யாத மனிதர்களே இல்லை எனவே உங்கள் தவறுகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு அந்த தவறு மீண்டும் நடைபெறாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கல்வியில் மேன்மை பெற அங்காரகன் பூஜை அறிவுறுத்தப்படுகிறது மேலும் ஏப்ரல் மாதத்தில் துலாம் ராசிக்காரர்கள் கர்மாவுக்கு அதிக முக்கியத்துவம் தருவார்கள் மற்றும் அவர்களின் வீட்டை பராமரிப்பது அவர்களின் மிக பெரிய அம்சமாகும் தொழில் ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதம் அவர்களுக்கு மிகச்சிறந்த நேரமாக இருக்குங்க பத்தாவது வீடு சனி மற்றும் குருவின் பார்வையின் விளைவை கொண்டிருக்கும் இதனால் அவர்கள் தங்கள் வேலைகளில் அதிக கவனம் செலுத்துவார்கள் கடினமாக உழைப்பார்கள் அவர்கள் தங்கள் வேலையை கடின உழைப்புடன் தொடர விரும்புவார்கள் இது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும் மாணவர்களின் பார்வையிலிருந்து பார்த்தால் மனதில் படிப்பில் குறைவாக காணப்படும் மற்றும் கவனத்தை அங்கும் இங்கும் இழக்க நேரிடும் ஆறாம் தேதி குரு உங்கள் ராசியின் ஐந்தாவது வீட்டிற்குள் நுழைந்தவுடன் ஒரு மன மாற்றம் ஏற்படுங்க உங்கள் ராசியின் இரண்டாவது வீட்டில் மாத தொடக்கத்தில் கேது கிரகம் அமர்ந்திருக்கும் நான்காவது வீட்டில் சனி மற்றும் குரு இருக்குங்க இதனால் வசதிகள் குறித்து குடும்பத்தில் சில சர்ச்சைகள் எழக்கூடும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாததால் பரஸ்பர வேற்றுமைகள் அதிகரிக்கக்கூடும் மற்றும் பரஸ்பர தீங்கு மோசமடையக்கூடும் இந்த மாதத்தின் ஆரம்பம் காதல் தொடர்பான விஷயங்களுக்கு நல்லதாக இருக்குங்க உங்கள் காதலியுடன் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற நினைப்பீர்கள் அதை பற்றி அவர்களுடன் நிறைய பேசுவீர்கள் திருமணமானவர்களுக்கு நேரம் சவாலாக இருக்கும் எட்டாவது வீட்டில் ராகுவுடன் ஏழாவது வீட்டின் அதிபதியாக இருப்பது மாமியார் தரப்பில் இருந்து சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் வாழ்க்கை துணைவர்களின் ஆரோக்கியம் மோசமடையக்கூடும் மற்றும் அவர்கள் மன அழுத்தத்தை எதிர்கொள்ளக்கூடும் பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்குங்க இரண்டாவது வீட்டில் கேது ஆறாவது வீட்டில் சூரியன் சுக்கிரன் மற்றும் புதன் மற்றும் செவ்வாய் ஆகியவை பொருளாதார பார்வையில் பலவீனமான முடிவுகளை அளிக்குங்க பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்பு நீங்கள் சிந்திக்க வேண்டும் இல்லையெனில் லாபத்திற்கு பதிலாக இழப்பு ஏற்படலாம் ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த மாதத்தின் முதல் பாதி பலவீனமாக உள்ளது கவனித்துக் கொள்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கை சரிசெய்ய முயற்சிக்கவும் வாகனத்தை ஓட்டும் போது கவனமாக ஓட்ட வேண்டும் மேலும் தொழில் வணிகத்துறையில் நீங்கள் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் உங்கள் எதிரிகளை வெல்லக்கூடியதாக இருக்குங்க உங்களின் வருமானம் சிறப்பாக இருக்கும் என்பதால் கடனை திருப்பித்தர நல்ல வாய்ப்பு ஏற்படும் முதலீட்டிலிருந்து நல்ல வருமானமும் கிடைக்கும் புதிய உறவுகளுக்கான சரியான நேரமாக இந்த நேரம் இருக்குங்க திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் நடக்க சாதகமாக இருக்கும் மேலும் குடும்பத்துடன் ஒரு நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள் மேலும் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட இவர்களுக்கு இதுவரை பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் சவால்களை சாதனைகளாக மாற்றுவீர்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் சுப வாழ்க்கை நடைபெறுங்க மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் சுக்கிரன் ஆறாம் வீட்டில் மறைவதால் எதிர்பாலின நட்புகளிடம் கவனமாக இருப்பது அவசியமாகும் மேலும் இந்த மாதத்தில் வேலை கிடைக்காதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்குங்க நிதானமாக செயல்படுவது நன்மையை தரும் இந்த மாதத்தில் நீங்கள் தொழிலை ஆர்வத்துடன் செய்வதனால் லாபம் அதிகரிக்குங்க மேலும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் மாத பிற்பகுதியில் குருவின் பார்வை கிடைப்பதால் வேலை செய்யும் இடத்தில் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் வீடு மனை வாங்கலாம் திடீர் திருமண யோகம் வருங்க மேலும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் திடீர் திருப்பங்களும் யோகங்களும் நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்குங்க மேலும் இந்த மாதத்திற்கான சுப நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று இந்த நாட்களில் சுப நிகழ்வு நடைபெறுங்க மேலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்களிடத்தில் உதவிகள் கிடைக்குங்க இந்த மாதத்தில் நீங்கள் தொழிலை முழு ஈடுபாட்டுடன் செய்வதன் மூலம் பண வரவு வந்து சேரும் இந்த மாதத்திற்கான அசுப நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பத்து பதினொன்று பனிரெண்டு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி மூன்று இந்த நாட்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திப்பு செயல்பட வேண்டும் வின் விவாதங்களை தவிர்த்து பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டும் மேலும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டும் மேலும் வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் வகையில் இருக்குது அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்